ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா அண்ணனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் இங்கே வந்தேன். ஸோ இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே நிறைய பேர்ஸ் வச்சுருந்தார். ஒரே ஆச்சரியமாக இருந்தது. நான் ஒரு ஷூட் மைண்ட் செட்லேயே வரல, சும்மா மீட் பண்ணலான்னு வந்தேன். பார்த்தா இங்கே நிறைய பேர்ட்ஸ் வந்து இருந்தது. என்னன்னா இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தம்பி நம்ம வீட்டில் வந்து நிறைய டேர்ம்டு பேர்ட்ஸ் வச்சுருக்கோம் பைப்போ அப்படின்னாங்க. சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட கேட்டு இப்போ நம்ம கவர் பண்ணோம். ஏன்னா வந்து நான் வந்து ரொம்ப ஷூட் மைண்ட் செட்லேயே வரலங்க, சும்மா மொபைல் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க, இல்லை ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம். ஏன்னா வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, இல்லை வீட்டில் லோன்லியாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனினா வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்டு பேர்ட்ஸ் தான் செட் ஆகும். ஏன்னா நல்ல ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க, நம்ம கூடயே வந்து விளாண்டுக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பேர்ட்ஸ் வந்து அண்ணன் வந்து ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணி வீட்லேயே வச்சு தராங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்டு பேர்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸாகவும் இவங்க தந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு நார்மல் ஸ்மால் கனூஸ்லேருந்து உங்களுக்கு சன் கனூஸ் அப்புறம் மெக்காவ் இந்த மாதிரி ரேஞ்சஸும் தராங்க. ஸோ உங்களுடைய வீட்டு சூழ்நிலையும் உங்களுக்கு அந்த பேர்டை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது இவங்க வந்து தந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து சன் கனூஸ் இருக்குது, ஸ்மால் கனூஸ் இருக்குது, கிரே பேரட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஃபுட்டேஜில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அண்ணங்கிட்ட சொல்லி ஒரு ஃபார்ம்லேயே போய் நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி வீட்டில் இருக்கிறது மட்டும் லைட்டாக வந்து கவர் பண்ணிப்போம். ஸோ இங்கேயே ஓரளவு வச்சுருக்காங்க உங்களுக்கு செமி அடல்ட்டு அடல்ட்டு சிக்ஸு, ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே நம்ம வந்து நீங்கள் பார்க்கலாம். வந்து நிறையா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டேரெக்டாக வந்து கமெண்ட்லேயோ இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருக்குது, அதிலே நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணலாம். நம்ம வந்து என்னங்கிற டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிப்போம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது ஃபார்ம் இருக்குது அப்படின்னா கூட சொல்லுங்கள். நம்ம சேனல்லேருந்து கண்டிப்பாக வந்து வீடியோ போடலாம். அண்ணன் வீட்டில் வந்து என்ன பேர்ட்ஸ்லாம் வச்சுருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சன்கனூருங்க. இது ஃபுல்லி வந்து டேர்ம்டு. ஸோ இங்கே பாருங்கள், கை வச்சோன்னே வந்து இவன் ஏறிக்கிறான். அண்ட் வந்து நல்ல ஒரு ப்ளேஃபுல்லாக இருக்கான். ஸோ நான் வந்ததுலேருந்து இவன் வந்து விளையாடிகிட்டே இருந்தான். ரெண்டு பேருமே நல்லா விளையாடுறாங்க, ரெண்டு பேருமே பேர் கூட. ஸோ இந்த மாதிரி இல்லைல்லாம் பெரிய சைஸில் டேர்ம்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ளேஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க மாட்டேங்குது. ரெண்டு போர்டுமே இங்கே எங்கேயும் பறந்துக்கிட்டு நம்ம கூட விளையாண்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு அழகாக இருந்தது. அண்ட் சன்கனூர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், துரு துரு துருன்னு விளையாடிக்கிட்டே இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோடய லைஃப் டைமும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. 30 இயர்ஸ் கிட்டே வந்து நம்ம நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணி வளர்த்தோன்னா 30 இயர்ஸ் வரைக்குமே அதோட லைஃப் ஸ்பேன் வந்து இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேச மட்டும்தான் செய்யாது, மீதி எல்லாமே பண்ணுங்க. நம்மளை வந்து விசில் அடித்து கூப்பிட்றது, நம்ம எங்கேயோ அதை தனியாக விட்டு போயிட்டோன்னா கத்துறது. ஸோ இந்த மாதிரியான க்யூட்டான விஷயங்கள்லாம் பண்ணும். பேச மட்டும்தான் தெரியாது, மற்ற எல்லா விஷயமும் அதுக்கு தெரியும். அந்தளவுக்கு நல்ல ஒரு இனிக்யூ அண்ட் வந்து ஹைக்யூ லெவலும் கொஞ்சம் ஜாஸ்தியான பேர்டு. அண்ட் மீடியம் சைஸ் பேர்டில் இதுதான் வந்து லார்ஜஸ்ட் பேர்டு இந்த சன்கனூஸு. ஸோ இதை தாண்டி நமக்கு இன்னும் பெரிய பேர்டு தான் இருக்குது, மெக்காவோ அந்த மாதிரி எக்ஸாக்டிக்காக போயிடலாம். நம்ம எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ்லேருந்து நம்ம எல்லாருமே ஈஸியாக வாங்கி வளர்க்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு பேர்டுனா சன்கனூர் சொல்லலாம். அண்ட் வந்து சன்கனூஸ் வந்து நம்ம அன்னைக்கிட்ட வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸாகவும் இருக்குது. இந்த மாதிரி பெரிய லெவல் பெரிய சைஸ் பேர்டு வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட சம்டைம்ஸ் பழகும், சம்டைம்ஸ் வந்து அது ஏற்கனவே அது வந்து நல்லா வளர்த்துருப்பாங்களா அவங்களோட ஞாபகமும் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அது கூட பழகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதே வந்து சின்ன சைஸ் ஹேண்ட் ஃபீடிங் சிக்காக எடுத்துட்டீங்க, ஒரு 42-45 டேஸில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஃபீட் பண்ணி வளர்த்திங்கும் போது உங்களை அது பேரண்ட்டாக நினச்சிக்கிட்டு நல்ல வந்து ஒரு க்ரோத்தாக இருக்கும், நல்ல உங்ககிட்ட பழகவும் செய்யுங்க, நல்ல ஒரு டேர்ம்டாக ஆகும், நல்ல ஒரு கம்பெனின் ஆகிடும். ஸோ அதனால் உங்களோட கன்வீனியன்ட் தான். சில பேர் வந்து ஆஃபீஸ் போவாங்க, சில பேர் வந்து வீட்லேயே இருப்பாங்க. வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு ஹேண்ட் ஃபீடிங் செக் எடுக்கிறது நல்லது. நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க, ரெண்டு பேருமே வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் பேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே சாப்பிட்டுக்கும், உங்களுக்கும் நீங்கள் ஈவினிங் வந்து அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளாட்லாம். பட் டேர்ம்டாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா அது வந்து உங்ககிட்ட பழகிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையாது, அதுவும் வந்து ரொம்ப அப்புறம் பழகாது. அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் தான் வந்து என்னடா விளையாடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பேர்டு வந்து பார்த்திங்கன்னா கிரே பேரட்டுங்க. கிரே பேரட்லாம் வந்து சூப்பராக டாக்டிவ் பண்ணுவாங்க. இவனே வந்து பார்த்திங்கன்னா நான் விளையாடும் போது 2-3 தடவை ஹலோ ஹாய் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். இந்த கிரே பேரட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3-4 மந்த்ஸ் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணன் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து நல்லா வந்து க்ரோத் பண்ணி நல்ல ஒரு டேர்ம்டு ஆக்கி வச்சுருக்காங்க. பட் வந்து அவன் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான், நம்மளுடைய வார்த்தையெல்லாம் கரெக்டாக வந்து கேச்சப் பண்ணிக்கிறான். ஸோ கொஞ்சம் இன்னொரு 6-7 மந்த் போனதுக்கப்புறம் நல்லா பேசும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அண்ணன் வந்து இது 3 மந்த்ஸில் வந்து இப்போ வந்து வச்சுருக்காரு. ஸோ இதுக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா வந்து
விஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க, அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்குறாங்க, அண்ட் வந்து அப்புறம் கடையில் பெட் ஷாப்பில் இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பேர்ட்ஸுக்குனே ஃபுட் நிறையா வந்து நல்ல ஃபுட்ஸ்லாம் விற்கிது. ஸோ அதெல்லாமும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ கிரே பேரட்லாம் எடுக்கிறவங்க வந்து நிறைய கிரே பேரட் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா மட்டும் எடுக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சன்கனூர் ஒரு 30 இயர்ஸ்னால் இவங்கெல்லாம் ஒரு 60 to 65 இயர்ஸ் இருக்கிறவங்க. ஸோ அதனால் இவங்க வந்து நிறையா நம்மக்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் எதிர்பார்ப்பாங்க. நம்ம இவங்கக்கிட்ட பேசணும், இவங்கக்கிட்ட விளாடணும். ஸோ அந்த மாதிரி கிரே பேரட் பேர்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கிரே பேரட்லாம் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 3 to maximum 3 hours ஆகுது நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அவங்களும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க. சன் பார்த்தாச்சு, கிரே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மால் கனூஸ். ஸ்மால் கனூஸுமே ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் வந்து அண்ணா வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தான சிக்ஸ் தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கினா கூட நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியான சிக்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நான் வந்து ஒரு வீடியோ மைண்ட் செட்லேயே வரல, நான் சும்மா அண்ணனை பார்க்கலான்னு வந்தால் பார்த்தா இங்கிட்டவும் பேர்ட்ஸ் நிறையா இருந்தது. நிறைய பேர் நம்ம கிட்ட டோம்ஸ் பேர்ட்ஸ் பற்றி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்ததுக்கு ஒரு சும்மா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அண்ணனோட ஃபார்ம்லேயே வந்து ஒரு ப்ரீஃபான ஒரு வீடியோ போடலாம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்க போது அதை நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஃபார்ம் வீடியோவில் சந்திப்போம். பாய்.